பொது தமிழ்ல பத்தாம் வகுப்பு இயல் 1, 2, 3 9th சிவிக்ஸில் மனித உரிமைகள் அரசாங்கங்களின் வகைகள் உள்ளாட்சி அமைப்புகள் இந்த லெசனுக்கான டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இன்னும் இந்த லெசனுக்கான டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணலன்னா டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, உங்கள் நேம் சொல்லி டெஸ்ட் பேஜ் பிடிஎஃப்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்கிறோம். மகப்புகு வஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சி திறனார், பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் இளங்குமரனார், இமைகளை மூடி எழுதும் ஆற்றலை பெற்றவர் திருவிகா, இமைகளை மூடி எழுதும் ஆற்றலை பெற்றவர் யாருன்னா திருவிகா. சம்பா நெல் வகைகள் எத்தனை உள்ளன? 60. மொழிஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் தேவநேய பாவாணர், மொழிஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா தேவநேய பாவாணர். கார்டிலா என்னும் நூல் முதன் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு 1554. கார்டிலா என்னும் நூல் முதன் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு எப்பனா 1554. சந்த கவிமணி என குறிப்பிடுபவர் தமிழ் அழகனார், உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர், உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் யாருன்னா தேவநேய பாவாணர். தமிழில் மெத்த அணிகலன் என குறிப்பிடப்படும் நூல்கள் ஐம்பெரும் காப்பியம், தமிழில் மெத்த அணிகலன் என குறிப்பிடப்படும் நூல்கள் எதுனா ஐம்பெரும் காப்பியம். தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம், தமிழழகனாரின் இயற்பெயர் என்னன்னா சண்முக சுந்தரம். காலையிலேயே மாலையும் வந்துவிட்டது என சில்லேடையாக கூறியவர் கீவா ஜெகநாதன். தமிழழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? 12. உரைநடையின் அணிநலன்கள் என்ற நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன், குறிஞ்சி பாட்டை இயற்றியவர் கபிலர், குறிஞ்சி பாட்டை இயற்றியவர் யாருன்னா கபிலர். குறிஞ்சி மலர் என்ற நூலின் ஆசிரியர் நா பார்த்த சாரதி, குறிஞ்சி மலர் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா நா பார்த்த சாரதி. மலையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் வா ராமசாமி, மலையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா வா ராமசாமி. புதிய உரைநடை என்ற நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன். உயிரளப்படை எத்தனை வகைப்படும்? 3. உயிரளப்படை எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். நசை என்பதன் பொருள் விருப்பம், நசை என்பதன் பொருள் வந்து விருப்பம். தவறின்றி தமிழ் எழுதுவோமே என்ற நூலின் ஆசிரியர் மா நன்னன். குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளிவரும் நச்சு காற்று குளோரோஃப்ளோரோ கார்பன், குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளிவரும் நச்சு காற்று என்னன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன். முல்லை நிலத்தில் காணப்படும் நீர்வகை காட்டாறு. பா சிங்காரம் வாழ்ந்த காலகட்டம் 1920 முதல்
1997 வரை பா சிங்காரம் வாழ்ந்த காலகட்டம் என்னன்னா, 1920 முதல் 1997 வரை உலகின் மிக சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் ராமகிருஷ்ணன் அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நற்றினை காலின் ஏழடி பின் சென்று என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பொருநாராற்றுப்படை மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் ஔவையார். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் யார்னா ஔவையார். காசிகாண்டம் என்ற நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். அடுத்தது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. நன்மொழி பண்புத்தொகை அதிவீரராம பாண்டியரின் பட்டப்பெயர் சீவலமாறன். அதிவீரராம பாண்டியரின் பட்டப்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சீவலமாறன். மலைப்படுகடாம் எத்தனை அடிகளை உடையது? 583 அடிகள். கோபாலபுரத்து மக்கள் என்ற நூல் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஆண்டு 1991. கோபாலபுரத்து மக்கள் என்ற நூல் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஆண்டு எப்பனா 1991. பாடினால் கண்ணகி என்பது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. வினைமுற்று தொடர். ஆறாம் திணை என்ற நூலின் ஆசிரியர் கு சிவராமன். ஆறாம் திணை என்ற நூலின் ஆசிரியர் யார்னா கு சிவராமன். திருக்குறள் தெளிவுரை என்ற நூலின் ஆசிரியர் வ.உ. சிதம்பரனார். மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பது எப்போது நடைமுறைக்கு வந்தது? ஜூலை 18, 2008. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பது எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜூலை 18, 2008. நாடாளுமன்ற ஆட்சி முறையின் அம்சங்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் சரியானது எதுனா கூட்டு பொறுப்புணர்வு, இரட்டை உறுப்பினர், பிரதம மந்திரியின் தலைமை. இதில் மூன்றுமே சரிதான். நாடாளுமன்ற ஆட்சி முறையின் அம்சங்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. கூட்டு பொறுப்புணர்வு, இரட்டை உறுப்பினர், பிரதம மந்திரியின் தலைமை. இதில் மூன்றுமே சரிதான். தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2005. தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 2005. போக்சோ சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 2012. சுரண்டலுக்கு எதிரான உரிமையின்படி எத்தனை வயதிற்குட்பட்ட குழந்தைகளை தொழிலில் ஈடுபடுத்துவது சட்டப்படி குற்றமாகும்? 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடியவர் நெல்சன் மண்டேலா. ஐநா சபை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1945. ஐநா சபை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1945. பெண்களுக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசால் ஒதுக்கிடப்பட்டுள்ள இடஒதுக்கீட்டின் அளவு 30% மற்றும் 4%. பெண்களுக்கு வந்து 30%, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 4%.
ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும்போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் ஜான் எஃப் கெனடி. ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும்போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் யார்னா ஜான் எஃப் கெனடி. நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டதால் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்னா ரிப்பன் பிரபு. திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல் வேறற்ற பொருட்கள் என்ற குழு ஜி வி கே ராவ் குழு. இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1985. மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1950. மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1950. மாவட்ட கவுன்சில் சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1958. மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1958. ஐக்கிய நாடுகள் சபை 18 வயதிற்கு உட்பட்ட அனைவரும் குழந்தைகள் என எந்த பிரிவு வரையறுக்கிறது? பிரிவு 25. மண்டேலா தலைமையிலான தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு வெற்றி பெற்று மண்டேலா தலைவரானார்? 1994.